பேரழகோட எக்ஸ்பிரஷனோட பேசுற இந்த பெண் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வடிவமைக்கப்பட்டிருக்கான். அதுவும் வெறும் 5 நிமிஷத்துல இதற்கான மொத்த விலையை முடிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த காலத்துல எந்த விஷயத்த வேணாலும் ஆப் மூலமா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த வகையில ஏஐ டெக்னாலஜி வளர்ச்சியால நிறைய புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்நிலையில ISR வெஞ்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வர செல்வகுமார் என்பவர் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு உருவாக்கப்படுற ஆப்ஸ் அண்ட் சாப்ட்வேர் ரிலேட்டடா பதிவிடுவார்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இது அழகா ஜவுளி கடை விளம்பரத்துல வர்றது போன்ற பொம்மை போல இருக்கிற பெண் உருவத்தை வடிவமைத்து அவங்களையே சொல்ல வச்சிருக்காரு. அண்ட் இதை எப்படி செஞ்சாங்கன்னு அதுல பதிவிட்டிருக்காரு. அந்த வகையில மிட்ஜர்னி என்ற ஏஐ மூலமா இமேஜ் ரெடி பண்ணிட்டு அதை டிஐடி என்ற மற்றொரு ஏஐ மூலமா அதுக்கு வாய்ஸும் லிப் சிங்கும் கொடுத்திருக்காங்களாம். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிருக்கிறதா சொல்லிருக்கிற அவர், இதுக்கு தனியா படிக்கலாம் வேணாம், இந்த ஏஐ பயன்படுத்தி யாரு வேணாலும் இதே மாதிரி செய்யலாம்னு பதிவிட்டிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? இதே மாதிரி ஆச்சரியப்பட்ட நெட்டிசன்ஸ் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி வராங்க. அண்ட் அதே சமயம் இந்த அழகிய பெண்ணை சங்க இலக்கியங்கள் பேச வச்சா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கேட்டு ரசிப்பாங்கல்ல அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அண்ட் இவங்களையே கூட நியூஸ் படிக்க வைக்கலாம்னு சிலர் பதிவிட்டு வராங்க. பல கலைத்திறன்கள் கொண்டவங்க தங்களுடைய கவிதைகள் எழுத்துக்களை எல்லாம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியாக்கள்ல இந்த ஏஐ பயன்படுத்தி பதிவிட்டா அவங்களும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. சோ இதை சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றினும் சிலர் கமெண்ட் பண்ணி வராங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது.